Distributors wanted. Tamil milk product. Call 73730-73750. கெட்டவன் நினைக்கிறத நான் விட்டுருவேன், ஆனா கெட்டவன் நம்மள நினைக்கிறத விட்டுருவானா? நான் எஸ்எஸ்கே கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், ஆனா அவன் நினைச்சதை ஜெயிச்சிட்டான்ல. அவன் ஆசைப்படி நான் சொத்து அண்ணனுக்கு கொடுக்க முடியாம போயிடுச்சுல. ஆமாம்ப்பா, எனக்கும் அதுதான் கவலையா இருக்கு. மா நீங்க கவலையப்படாதீங்கம்மா, நான் சொத்து அண்ணனுக்கு திரும்ப கொடுக்க தான் போறேன். சொத்தை ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு அண்ணனை நான் கூப்பிட்டேன், ஆனா அவர் தாமா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. உங்க சொத்து எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் பிசினஸ்ல ஜெயிச்சு முன்னுக்கு வரேன்னு அவர் உறுதியா சொல்லிட்டாருமா. அவர் பிசினஸ்ல ஜெயிச்சு வரட்டும், கண்டிப்பா வருவாருமா. ஆனா என்ன ஆனாலும் அவரோட சொத்து அவருக்கு போய் சேரணுமா. ஆமாம்ப்பா, அது அவனோட உரிமை, அவன்கிட்ட தான் இருக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். கவலைப்படாதீங்கம்மா, நான் சொத்தை கொடுக்க தான் போறேன். மறுபடியும் பழையபடி அண்ணனும் அண்ணி இந்த வீட்டில் வாழ தான் போறாங்க. சாப்பிடுப்பா, சாப்பிடு. இவனை கடத்தி கஞ்சி ஊத்தினாலும் அடங்க மாட்டேங்கிறானே. அப்படி சொத்தை தார வாக்குறதுல இவனுக்கு என்னதான் சந்தோஷமோ தெரியல. இருக்கட்டும் இருக்கட்டும், கிடைச்ச சொத்தை அனுபவிக்க தெரியாம கௌதம்கே தரணும்னு நீ 1000 பிளான் போடு. ஆனா இந்த அஞ்சலி இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. சாப்பிடுப்பா, சாப்பிடு. என்ன இலக்கியா இப்படி பண்ணி வச்சிருக்க? அஞ்சலி மாட்டி விடுறதுக்கு அருமையான சான்ஸ் கிடைச்சும் இப்படி தவற விட்டுருக்க. அஞ்சலி உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பண்ண அநியாயம் கொஞ்சம் நெஞ்சமா? உன் கர்ப்பத்தை கலைச்சதுல ஆரம்பிச்சு அவளோட கர்ப்பத்தை நீ கலைக்கணும்னு நினைச்சதா உன் மேல பழிய போட்டு அந்த எஸ்எஸ்கேவோட சேர்ந்துகிட்டு கௌதம பாடா படுத்துனதும் கௌதமோட பொறப்பு ரகசியத்தை சொல்லி அவனை வேதனைப்படுத்தி அவனையும் உன்னையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது, கௌதமோட சொத்தை ஏமாத்தி வாங்கினதுன்னு இப்படி கொஞ்ச நெஞ்சமா பண்ணிருக்கா? ஏன் இலக்கியா இன்னும் அவளை மன்னிச்சு விட்டுட்டே இருக்க? அஞ்சலி தான் கடத்தினான்னு நீ கார்த்திக்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? நீங்க சொல்றதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த அஞ்சலி செஞ்ச கொடுமைக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுதான், அவ தண்டிக்கப்பட வேண்டியவ. உண்மையை சொல்லி அவளுக்கு தண்டனை கொடுக்கலான்னு பார்த்தா அவளோட சேர்ந்து அவளை சுத்தி இருக்கிறவங்களும் தண்டனையை அனுபவிப்பாங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. நீ யார சொல்ற? ஜானகி அத்தை, மாமா, கார்த்திக், என்னோட தாய் மாமா எல்லாருமே தான். அந்த அஞ்சலி நம்ம தண்டிச்சா அது அவங்க எல்லாரையுமே பாதிக்குமே. அஞ்சலி கெட்டவளா இருந்தாலும் அவளை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கிறது தான் அவளோட மிகப்பெரிய பலமே. வயித்துல இல்லாத குழந்தைய இருக்கிறதா சொல்லி அத்தையையும் கார்த்திகையும் சங்கிலி போட்டு கட்டாத குறையா கட்டி வச்சிருக்கா. மொத்தமும் டிராமான்னு தெரிஞ்சா கார்த்திக் இத தாங்குவானான்னு கூட தெரியாது. அதனாலதான் அவ வாயாலே எல்லாத்தையுமே ஒத்துக்கிற மாதிரி கொஞ்சம் விட்டு பிடிப்போன்னு மன்னிச்சு விட்டுருக்கேன். இல்ல இலக்கியா, மன்னிப்பு குடுக்கறவங்க வேணா நல்ல மனசா இருக்கலாம், ஆனா அந்த மன்னிப்ப வாங்கறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. அஞ்சலி உன் கால்ல விழுந்து கேட்டது மன்னிப்பு கிடையாது, நடிப்பு. அவெல்லாம் திருந்தவே மாட்டா. நீ நல்லா ஏமாந்துட்ட இலக்கியா. அத்தை, அந்த அஞ்சலியை பத்தி எனக்கு சின்ன வயசுல இருந்தே நல்லா தெரியும். அவளுக்கு அன்போ பாசமோ உறவுங்கிற எண்ணமோ பிரியமோ அவளுக்கு எதுவுமே கிடையாது. தெரிஞ்சோ ஏன் அவளை மன்னிச்சேன் தெரியுமா? அத்தைக்காக தான். அஞ்சலி பண்ண ஃப்ராட் தனம் தெரிஞ்சு கார்த்திக் மனசொடிஞ்சு போயிட்டா அதையும் அத்தை தாங்கிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தான் உண்மையை போட்டு உடைச்சு கார்த்திகை வேதனைப்படுத்த எனக்கு மனசு வரல. அட்லீஸ்ட் நாங்க இல்லாத குறைய கார்த்திக்காவது தீர்த்து வைக்கட்டுமே. அஞ்சலி விஷயத்துல நாம கொஞ்சம் விட்டுதான் பாப்போமே. அத்த இலக்கியா, இவ்ளோ பார்த்து உனக்கு புத்தி வரல? அதெல்லாம் கொடுக்கற கைய வெடுக்குன்னு கடிக்கிற நாய் ரகத்தை சேர்ந்தது. அஞ்சலியை நம்பறதுக்கு பதிலா பாம்பு புத்துக்குள்ளே கைய விட்டுறலாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் இலக்கியா, அஞ்சலி கால விழுந்தது மன்னிப்பு கேக்கல, உன் கால வாடுறதுக்கு. அதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்றேன், ஜாக்கிரதையா இருந்துக்க.
சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். நான் 1 வீக் முன்னாடி டெல்லியில ஒரு ஹோட்டல்ல பன்னீர் சாப்பிட்டேன். கையில எடுக்கும் போதே அவ்வளவு சாஃப்டா, வாயில போட்டா அவ்வளவு ஜூசியா, அசல் பாலோட சுவை தெரியுமா? அந்த மாதிரி பன்னீர் எல்லாம் இங்கெங்க சான்ஸே இல்ல. டெல்லியில சாப்பிட்ட பன்னீர் மாதிரி இருக்கா? ஆமையா, எப்படி சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர். பாலின் சுவை பன்னீரின் புரதத்துடன் தமிழ் பன்னீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.